இன்னைக்கு நம்ம அந்த காலத்தில் செய்யக்கூடிய பிடிக்கொள்கட்டை, கை கொள்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அச்சில் வந்துடுச்சு, நம்ம அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கொள்கட்டை நம்ம மறந்து போயிருக்கோம். சின்ன பிள்ளை நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு இப்போது செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவை 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் சர்க்கரை, துருவன தேங்காய், 1 ஏலக்காய், அவ்வளோதான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பவுலில் அந்த மாவை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை இருக்குல்ல, இதை போட்டுக்கோ. பொடிச்சு வச்சுருக்கேன் சர்க்கரையை, தேங்காய் இருக்குல்ல, இதையும் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இப்போது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. பாருங்க, பிசைஞ்சி வச்சுட்டோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஏன்னா சர்க்கரை இலக்கி போயிடும். கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியது நம்ம கைக்கு போடுற அளவுக்கு. இதை எப்படி ஊற்றி காமிக்கிறோம், இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டேன். இதோ இதை பொறுக்கி பார்த்துட்டு தண்ணி ஊற்றி குடிக்க வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், அடுக்கி வச்சுட்டேன். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், வெந்துடும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு.